வெல்கம் டு ஸ்கை ஃபை ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். வேக வச்சு தொல்லி உரித்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஏற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய வெங்காயமும் அப்புறம் பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. பட்டை கிராம்பு சோம்பு பொடி போட்டுக்கோங்க. நாம் மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க கொட்டிடுங்க. நல்லா கலந்து விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விடுங்க. பொட்டுக்கடலைய தண்ணி மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்புல ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை தண்ணி எதுக்குனா அந்த குழம்பு வந்து திக்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு நல்லா கலந்து விடுங்க. அஞ்சு நிமிஷம் மூடிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க குழம்பு. ஃபைனல் டச்சா கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட செம்மையான சூப்பரான பூரி மசால் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching this video. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிருங்க, கூடவே கமெண்ட்டும் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க.